நம்பரும் எக்ஸ் டைலில் ஃபோனு. அந்த ஃபோன் நம்பர் மேலே தான் எனக்கு சந்தேகம் வந்தது. உடனே இந்த ஃபோன் யாராக இருக்கும்னு சொல்லி, எங்கிட்ட இருக்கக்கூடிய லேடி ஹனி ட்ராப்பர்ஸ்ன்னு இருக்காங்க லேடிஸில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அவங்கக்கிட்ட அப்போல்லாம் ட்ரூ காலர் இல்லை, பேரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஃபோனுக்கு நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி பேசுங்க, யார் பேசுகிறா அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபோனு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட்டர் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் இதாக பேசினவுடனே, அவன் வந்து ஒரு நார்த் இண்டியன், வயது வந்து 25 or 26 அந்த பையன் சொல்கிறான். நார்த் இண்டியன் நேமும் சொல்லிடுறான். சொன்ன உடனே சஞ்சய் அப்படிங்கிற நேம். சரி, சஞ்சய் அப்படின்றோன்னே அதை மட்டும் வாங்கிட்டு, இப்போ தான் எப்படி ஐடியா பண்ணும், பாஸ்வேர்டுகளுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. நிறைய இந்த இளம் வாலிபர்கள் யார் பேரை பாஸ்வேர்டாக போடுவாங்க தெரியுமா? காதலி பேரை பாஸ்வேர்டாக போடுவாங்க, இல்லைன்னா அப்பா பேர் போடுவாங்க, இல்லை அம்மா பேர் போடுவாங்க. அந்த டைமில் அது இருந்தது, அந்த மாதிரி ஒரு பழக்கம். பெண்கள் வந்து பாய் ஃப்ரெண்டு நேமை போடுவாங்க, யாரை காதலிக்கிறாங்களோ, அப்பா பேர் அம்மா பேர். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், மெயில் ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி, மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு 10:30 வந்து உட்காந்து போய் அந்த பொண்ணுடைய இமெயில் ஐடிக்கு போனோம். இமெயில் ஐடிக்கு போகும்போது, அப்பா பேரை பாஸ்வேர்டாக போடுங்க, நோ வரல, அம்மா பேர் வரல, தங்கச்சி பேர் போடுங்க வரல, லவ்வர் பேர் அந்த நம்பர் சொன்னான சஞ்சய்ங்கிற பையன் அந்த ஃபோன் நம்பர் அதை போடுங்கன்னு சொல்லும்போது, சஞ்சய்னு பேர் போட்டோம், இமெயில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது அவங்க முதல் நாள் 5 வந்திருக்காங்க, நான் இப்போ சொல்கிறது மறுநாள் 10:30 இமெயில் ஓப்பன் ஆயிடுச்சு. இமெயில் ஓப்பன் ஆனோடனே இமெயில் உள்ளே போய் அந்த பெண் மெயில் யாருக்காச்சும் அனுப்பியிருக்காளா அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கி காலையிலேயே யாருக்கோ ஒருத்தருக்கு மெயில் அனுப்பியிருக்கான் அன்றைக்கி காலையில். அப்போ புரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு உயிரோடு இருக்கா, உயிரோடு இருக்கான்னா இந்த பெண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிறது தானே தெரியாது. உயிரோடு இருக்காங்க, அது ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அவங்க உயிர் சூசைட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை சமூக விரோதிகளால் அவங்க கற்புக்கு ஆபத்து வந்திருக்குமா, இந்த விஷயங்கள்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு விடை கிடச்சிருச்சு, இந்த பெண் உயிரோடு இருக்கிறாள். சரி, எங்கே இருக்கா அதுதானே அடுத்த க்வெஸ்சன். வெறும் இமெயில் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? இமெயிலெல்லாம் அப்படியே அனலைஸ் பண்ணி அதில் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த பெண் யார் யாருக்கிட்டேருந்து மெயில் வந்திருக்குங்கிறத பார்த்தோம். இந்த பெண் யாருக்கு ஆளுகெல்லாம் மெயில் அனுப்பியிருக்கா, அதில் தெரிஞ்சவங்களை அனுப்பியிருந்தால் அதிலிருந்து குழு எடுக்கலாமேன்னு சொல்லி, இந்த பெண் யார் யாருக்கு மெயில் அனுப்பியிருக்கான்னு பார்க்கும்போது, டிசிஎஸ் கம்பெனிக்கு இந்த பொண்ணு ஜாபுக்காக ஒரு ரெஷ்யூம் அனுப்பியிருக்கா, அது வந்து அந்த இமெயிலே இருந்தது, அதை எடுத்துட்டோம். ஸோ இந்த பொண்ணு ஜாபுக்காக டிசிஎஸ் கம்பெனிக்கு அனுப்பின ரெஷ்யூம். அப்போ ரெஷ்யூமில் எல்லாருமே கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் அட்ரஸ்னு கொடுப்பாங்க. அப்போ கான்டாக்ட் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கு, கான்டாக்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தா, கான்டாக்ட் அட்ரஸில் ஒரிசா புவனேஸ்வரி, புவனேஸ்வர் புவனேஸ்வர் ஒரிசா அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸ் அந்த பொண்ணு ரெஷ்யூமில் கொடுத்துருந்தது. உடனே எடுத்துட்டோம். இது எடுக்க ஒரு 2-3 ஆச்சு. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு. எதுக்கு சார், எதுக்கு சார், ஏன்னா நேற்று 5 தானே வந்து பார்த்தாங்க. எதுக்கு சார், எதுக்கு சார், நாங்கள் நேராக புறப்பட்டு வாங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்காங்க, தைரியமாக வாங்கன்னு. அவங்களுக்கு ஒரே நம்பவே முடியலை, ஏன்னா 6 தேடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே செய்தி வந்துருச்சு, உயிரோடு இருக்காங்க. உடனே அங்கேருந்து கிளம்பி 2 வந்து ஓடி வந்தாங்க. உட்கார சொல்லி, உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்காங்க, உங்கள் பொண்ணு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, உங்கள் பொண்ணு ஒரிசாவில் புவனேஸ்வரங்கிற இடத்துல இருக்காங்கன்னா அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி, நேற்று தானே கொடுத்தோம், எதை வச்சு சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்களா, நாங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லுவோமா, உங்கள் பொண்ணு அங்கே தான் இருக்காங்க. இப்போ நான் சொல்ல வேண்டிய இதில் வேடிக்கை, இதுவரை அவங்ககிட்ட நான் பணமே வாங்கலை, ஏன்னா அந்த மிஸ்ஸிங் கேஸில் மட்டும் பணம் வாங்க மாட்டேன், முன்னாடி கண்டுபிடிக்க முடியும்னு உறுதியாக சொல்ல முடியாது. பணத்தை வாங்கிட்டு கண்டுபிடிக்கலைன்னா அவங்களுக்கு ஏற்கனவே காணாமல் போச்சுங்கிற மனக்கவலை போக பணமும் போயிருமே, பணமே வாங்கலை. அப்போ நான் சொன்னேன், ஒரிசா புவனேஸ்வரில் இருக்காங்க, நாளைக்கு ஒரிசாவுக்கு புவனேஸ்வருக்கு எந்தெந்த ட்ரெயின் இருக்குதுன்னு எடுத்து வச்சுருந்தோம். மறுநாள் மதியம் 2:30 ஒரு ட்ரெயின் இருக்குது, ரிசர்வ் பண்ண முடியாது, ஃபுல்லு அன்ரிசர்வ்டேயாச்சும் நீங்கள் 2 நீங்கள் 2 புவனேஸ்வருக்கு கிளம்பணும்,
நான் கூட எங்கள் இன்வெஸ்டிகேட்டர் ஹிந்தி தெரிஞ்ச ஹிந்தி பேசுகிற ஒரு பையன் இருக்கான், அவன் அனுப்பி வைக்கிறேன், அவன் அங்கே போய் என்னென்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நாளைக்கே இந்த பையனோட கிளம்புங்க அப்படின்னா. அவங்க எதாக இருந்தாலும் போயிடும் சார், அண்ட்ரஸோடாக இருந்தாலும் போயிடும். மறுநாள் ரெண்டரை மணிக்கோ இன்னமும் அந்த ட்ரெயின் கிளம்பிச்சு. இது சொல்கிறது அந்த நசீமா அதை கண்டுபிடித்ததுக்கு பிறகு, 2007 பிறகு. உடனே இவங்களும் அந்த இன்வெஸ்டிகேட்டர், 2008 நினைக்கிறேன் அது, ஆமாம், இன்வெஸ்டிகேட்டர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெயினில் போகிறாங்க ஒரிசா. ஒரிசாவில் போய் மறுநாள் காலையில் காலையில் இறங்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட சொன்னேன், மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரூமில் லாட்ஜு போட்டு மூணு பேர் தங்குங்க. காலையில் போனோன்னே ஒரு ரூமில் போய் தங்குறாங்க. தங்கின உடனே இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட சொன்னேன், நீ 6:30 to 7 அந்த அட்ரஸை தேடி அந்த வீட்டு வாசல்லையே போய் நில்லுங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோவை கையில் வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்கி. அந்த பொண்ணு ரெஸ்யூமில் என்ன அட்ரஸ் போட்டிருக்கோ அதை கண்டுபிடிச்சி போங்க. அவர் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்திலே கண்டுபிடிச்சி புவனேஸ்வரில் அந்த அட்ரஸ் உள்ள வீட்டை பார்த்துட்டார். அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு கேட்டால், சாதாரண வீடாக தான் இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, வீடு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. சரி, நீங்கள் அந்த வீட்டு வாசல்லே நில்லுங்க. அவர் காலையில் 7 நிற்கிறாரு, 11:30 வரை நிற்கிறாரு. அந்த வீட்டிலேருந்து யாருமே வெளியில் வரல. 2-3 பெண்கள் போனாங்க, 3-4 பெண்கள் போனாங்க, ஆனால் அவங்க யாரும் இந்த பொண்ணோட ஃபோட்டோவில் ஒத்து போகலை. இப்போ சொன்னார் சார், 2-3 பொண்ணுங்க போனாங்க, ஆனால் யாருமே ஒத்து போகலை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ சரி, 12 ஆச்சு. 12 ஆன உடனே நான் என்ன சொன்னேன், 12 இனி அந்த பெண்ணு ஆஃபீஸ் போக வழி இல்லை, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருங்க, உங்களுக்கு தான் ஹிந்தி பேச தெரியும், ஓனர் யாருன்னு கேளுங்க. இந்த பொண்ணு ரெஸ்யூமில் ஒரு ஃபோன் போட்டிருக்கு, அந்த ஃபோனை சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஃபோன் போட்டிருக்காங்க, இந்த நேமில் இருக்கிறவங்க இந்த அட்ரஸை போட்டிருக்காங்க, அந்த பொண்ணுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக வந்தோம், அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. ஸோ எங்கள் இன்வெஸ்டிகேட்டர் உள்ளே போனார். உள்ளே போய் அவர்கிட்ட கேட்டவுடனே அவருக்கு தெரியல, அந்த பேர் சொன்னால் தெரியல. அவர் சொன்னார், இந்த பேரில் இந்த அட்ரஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு காமிச்ச உடனே, அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே 2 பொண்ணுங்க தங்கியிருக்க வாடகைக்கு, ஒருவேளை அவங்கக்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள கேட்டால் தான் தெரியும். சரி, அந்த பொண்ணுங்க எங்கன்னா அவங்க காலையிலேயே போயிட்டாங்க வேலைக்கு. எப்போ வருவாங்க? 9:00 தான் வருவாங்க. நான் சொன்னேன், இதை திரும்பி வந்துடுங்க, லாட்ஜுக்கு போயிடுங்க, 8:00 அங்கே போயிடுங்க. அவர் 8:30 வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவன் ஓனர்கிட்ட போன உடனே, அந்த அவங்க வந்துட்டாங்க, அந்த ரூமில் இருக்காங்க, அந்த இதில் போய் கேளுங்க, அந்த தனி வீடு சைடில் இருக்க வாடகைக்கு இருக்காங்கன்னு. அப்போ அங்கே உள்ளே போன உடனே நான் என்ன சொன்னேன், நீங்கள் பேசாதீங்க, ஃபோனை வந்து எனக்கு அடித்து அந்த பொண்ணுங்கிட்ட கொடுங்க. அவங்க ஃபோனை அடித்து அந்த பொண்ணுங்கிட்ட கொடுத்தாங்க. அதுங்க ஒரிசா பொண்ணுங்க, தமிழ் தெரியாது. அப்போ இங்கிலீஷில் பேசினேன், அவங்க ஓரளவு இங்கிலீஷ் பேசினாங்க. அப்போ சொன்னேன், நான் சென்னை போலீஸில் இருந்து பேசுகிறேன், ஒரு பெண், அந்த பெண்ணு பேரை சொல்லி அந்த பெண் மிஸ்ஸிங், தொலைஞ்சு போயிட்டாங்க, இவங்க வந்து உங்கள் கூட, உங்களுக்கு தெரியும், உங்கள் கூட இருக்காங்க, உங்கள் கூட தங்கியிருக்காங்கங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் கிடச்சிருக்கு, அதனால் உடனடியாக அந்த பெண் எங்கன்னு சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க, நாங்கள் சென்னையிலேருந்து வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். உடனே அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. பயந்துட்டு அந்த பேரை கேட்டு சொன்னாங்க, சார் அவர் இங்கே இல்லை, அவங்க உங்கள் அட்ரஸை தானே கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க, இப்போ காலிபணி எங்கேயோ போயிட்டாங்க, போன அட்ரஸ் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னா. சரி, அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குற இடம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு என்ஜினியரிங் காலேஜ் பேர் சொன்னாங்க. இந்த என்ஜினியரிங் காலேஜில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க தங்கியிருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு உங்களை வர சொல்லிட்டோம். வர சொல்லிட்டு அந்த என்ஜினியரிங் காலேஜ் எங்கேன்னு விசாரித்தா, கிட்டத்தட்ட புவனேஸ்வரிலேருந்து 25 தாண்டி இருக்குது. அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், காலையில் 6:00 ஏன்னா என்ஜினியரிங் காலேஜெல்லாம் 8:00 ஆரம்பிச்சுடுவாங்க, காலையில் 5:00 எழுந்திரிச்சு 6:00 பஸ்ஸை பிடிச்சி அந்த காலேஜ் வாசலுக்கு போயிருங்க அப்படின்னும். ஸோ அவங்க அப்பா அம்மா எங்கள் இன்வெஸ்டிகேட்டர் 3 பேரும் காலையில் 6:00 கிளம்பி 29 தாண்டி அந்த என்ஜினியரிங் காலேஜுக்கு போய் வாசல்லே நிற்கிறாங்க. கரெக்டாக 8:15 ஒரு பஸ்ஸு வருது, காலேஜ் பஸ்.
அதுலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க காலேஜில் இறங்குறாங்க. அப்போ அந்த பெண்ணும் அந்த பஸ்ஸிலேருந்து இறங்கி நடந்து வருகிறாள். அவங்க அப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. பார்த்த உடனே நம்ம பெண்ணு தான் தெரிஞ்சு பின்னாடியே போன ஒரு கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு காலில் விழுந்து கதறி அழுகிறார். இவர் கதறி அழுது, காலை பிடிச்சி கதறி அழுத உடனே சுற்றி கூட்டம் கூடிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸு அங்கே வேலை பார்க்குறவங்க யார் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் அப்பாவை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுதான் கேட்டது இந்த பெண். இவர் அப்பா வந்து, அது தெரியாதம்மா, நீ முதல்ல என் கூட வாமான்னு இங்கே அழுகிற. உடனே உள்ளே இருக்கிறவங்க வந்து பிரின்ஸிபால்கிட்ட சொன்னோடனே பிரின்ஸிபால் அந்த பெண்ணை வர சொல்லி, உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி, நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே, அங்கே தமிழ்நாடு எங்கள் பொண்ணு இது எங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துருச்சு, கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு அழுதுருக்காரு. உடனே பிரின்ஸிபால் அங்கே போனோன்னுட்டே, இன்னுமே உனக்கு வேலை இல்லாமல் அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்கேன், எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, இன்னிலேருந்து உனக்கு வேலை இல்லை, உடனே அந்த அவங்க அப்பா அம்மாவோட ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணோன்னா அப்புறம் அந்த பெண்ணுக்கு வர விருப்பம் இல்லை. இருந்தாலும் நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறம்மா, கல்யாணத்துக்கு வற்புறுத்த மாட்டோம் அப்படின்னோடனே, சரி அந்த பெண்ணு அந்த உங்களோட சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. வந்த உடனே அவர் சொன்னது, சார் வந்துட்டோம் அப்படின்னோடனே, அப்போ தான் நான் சொன்னேன், உங்கள் பெண்ணு வந்து ஒரு வட இந்திய வாலிபரை லவ் பண்ணுறாங்க, அவங்க நேமை தான் பாஸ்வேர்டாகவே போட்டிருக்காங்க, இது தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு கல்யாணத்தை போய் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் முதல்ல கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப வற்புறுத்தி சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா பயந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துருக்காங்க, கல்யாண நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே அவங்களால காதலை மறக்க முடியலை, அதனால் கல்யாணத்தை வந்து பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுல தான் உங்களை விட்டு சொல்லாமல் போயிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல, இதுதான் உங்கள் பெண்ணோட பிரச்சனை அப்படின்னு. அப்போ அவர், நான் என்ன சார் செய்யணும்னு கேட்டார். வட இந்திய வாலிபராக இருந்தாலும் அந்த பெண்ணை மனசார விரும்பிட்டாங்க, அவனுக்காக ஊரை விட்டு வீட்டை விட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணோட காதலை முறிப்பது வந்து ரொம்ப கஷ்டம், அதனால் அந்த பெண்ணுக்கு அந்த பையனையே கட்டி வச்சுருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ அந்த பெண் ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த வட இந்திய வாலிபரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இரண்டு இந்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்தவுடன் இரண்டாவது பெண்ணுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. இந்த வழக்கை பார்க்கும்போது நீங்கள் நல்லா யோசிக்கணும். 6 மாதம் கடவுளை கும்பிட்றாங்க, ஒரு வருடம் பெருமாளை போய் கும்பிட்றாங்க, அவங்க இஷ்ட தெய்வம் பெருமாள். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த கோயில்லையே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய பேர் அதே கடவுள் சாமி பேராக இருந்த ஒரே ஒரு இதை வச்சு அவங்க அங்கேருந்து வராங்க. நினச்சி கூட நாங்கள் கனவுல கூட நினைக்காமல் ஒரே நாளில், 6 மாதமாக காணாமல் போன அந்த பெண்ணை ஒரே நாளில், அதுவும் சென்னையிலிருந்து கொண்டே ஒரிசாவில் புவனேஸ்வரில் இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா, நசீமா வழக்கில் வந்த மாதிரி ஒரு இறை சக்தி வந்து இதுக்கு பின்னாடி இருந்து இதை நடத்தின மாதிரி தான் நான் அப்போ ஃபீல் பண்ணேன். பணம் முதல்ல வாங்கலை அவங்ககிட்ட. முடிஞ்ச உடனே அவங்க, பணம் சார் ஃபீஸ் கொடுக்குறேன்னாங்க. சரி கொடுங்க, எவ்வளோன்னு கேட்டாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுங்க, ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கடவுளை கும்பிட்டுட்டு வர்றவங்ககிட்டலாம் நான் ஃபீஸ் கேட்க யோசிப்போம், ஏன்னா இது ஒரு இறை சக்தியில் வருது, அவங்க எந்த சாமியை கும்பிட்டாங்களோ அந்த சாமியோட ஒரு சக்தி வந்து வேலை செஞ்சு நம்மக்கிட்ட வருது, நமக்கு ஒரு சக்தியை கொடுத்து அதை கண்டுபிடிக்கிறோங்கும்போது இதில் போய் பணம் வந்து ரொம்ப இதாக பண்ணக்கூடாதுன்னா எவ்வளோ வேணாலும் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் 40 வருட டிடெக்டிவ் ஏஜென்சி வந்திருந்தவங்க 1.5 லட்சம் கொடுத்து அவங்க கெனாட் பி ட்ரேஸ்டுன்னு எழுதி கொடுத்ததை அவங்க என்கிட்ட 10,000 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்போ தான் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், யாருக்கோ போய் 1.5 லட்சம் கொடுத்தாங்க, கண்டுபிடிச்ச நமக்கு 10,000 கொடுக்குறாங்கன்னு நான் ஒன்றுமே சொல்ல. அப்போ அவர் சொன்னார், நான் கம்மியாக கொடுக்குறேன்னு நினைக்கலாம், நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன், கல்யாண செலவெல்லாம் நிறைய ஆயிடுச்சு, அதனால் என்னுடைய இப்போ மனைவி நகையை வச்சு தான் சார் உங்கள்கிட்ட இதை கொடுத்தேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் எதை பற்றியும் தட்டுக்கலை. ரைட்டு, பெண்ணு வந்துட்டா, நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் கிடைச்சது அப்படிங்கிற முறையில் அவங்கள அனுப்பி வைத்து இப்போவும் நல்லா இருக்காங்க, அந்த பெண்ணும் நல்லா இருக்காங்க. ஸோ இந்த வழக்கை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இது பண்ண வேண்டியது, உங்களுக்கு பெண் குழந்தைகள் யாராவது இருந்தால் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா சந்தேகப்பட்டுடணும்,
ஏதோ சம்திங், அந்த பெண்ணுக்கு ஏதோ அஃபேர் இருக்குது, கல்யாணத்துக்கு ஒரு பெண் ஒத்துக்கலை, கல்யாணம் இப்போ வேணான்னு சொன்னாலே நீங்கள் அதுக்கு காரணத்தை புரிஞ்சுக்கணும், உடனடியாக அந்த பெண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால் இதுக்கான காரணம் என்ன, வேறு பாயிலையும் காதலிக்கிறாரா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் திருமணத்தை நிச்சயிக்கணும். இல்லைன்னா இந்த பொண்ணு வந்து உயிரோடு கிடைச்சாங்க. சில பெண்கள் இந்த மாதிரி போய் பாதை தவறி போய் அவங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடும். சில பேர் தற்கொலைலாம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் வந்து பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் வந்து கண்காணித்து அந்த பெண்கள் வேறு எதுவும் காதலில் ஈடுபடுறாங்கலாம் பார்த்துட்டு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். இந்த வழக்கு நசீமாவின் வழக்கின் போல் ஒரு இறை சக்தி நமக்கு பின்னாடி இருந்து பண்ணது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அந்த என்னுடைய பேரை வச்சு அவங்க என்கிட்ட வந்தாங்க. யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே நாளில் அந்த வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்காக இந்த வழக்கை நாங்கள் பதிவாக போடுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.